ஒரு ஃபேஸ் முடி கரெக்டாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன படம் வந்தாலும் சரி, இந்த பாட்டு அதோட காப்பி, இந்த பாட்டு இதோட காப்பி அப்படின்ட்டு பல பேர் ஷார்ட்ஸ் போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. பாஸ் இதை பண்ணுறத நீங்கள் தான் மறந்துட்டீங்களா? ட்விட்டர் கம்பீரியா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் சொல்லாமல் எனக்கு முன்னாடியே வந்து பல பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அப்புறம் பல பேர் சொல்லி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி கேட் சம்பவங்கள் வந்து இப்போ தான் நடக்குதா? அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் யார் பண்ணுறா, ஆச்சு இதுக்கு விதை போட்டது யார், இது மட்டும் இல்லாமல் இது எந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓரா பேசாமல் வெளியில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காப்பி கேட் சமாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் சினிமா சமாச்சாரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அதை பற்றி காமெண்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வருஷம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். காப்பி கேட் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்ட்டு நம்மளை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மைனா அப்படின்னா இது இன்னைக்கு நடக்கிற சமாச்சாரம் கிடையாது, இது வந்து பல வருஷமாலிருந்தே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது நேற்று இன்னைக்கு இல்லை, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதான் சொன்னால் வந்து நான் ப்ளஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மூத்த சினிமா பத்திரிகையாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா ஒரு பழமையே ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சூப்பர்டென்டென்ட்ஸை இங்கிலீஷ் பார்த்து கூப்பிட்டு போவார். ஆன் டைம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் போனால் இங்கிலீஷ் தான் ஓடும், டப்பிங்கும் கிடையாது சப்பும் கிடையாது. அதை விட முக்கியமாக இந்த ஸ்கிரிப்டர்ஸுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. இதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா படம் மொத்தமாக போட்டு காமிச்சிட்டு கடைசியில் வந்ததுக்கு அப்புறம் அது மறு நாளுக்கு அப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்கல்ல இந்த படத்தில் என்ன கதை அப்படின்ட்டு கேட்பார். இதுக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஒவ்வொரு கதை ஒன்றும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து உண்மைன்னா அப்படின்னா படத்தில் ஒன்றது வேற கதை, ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டது மொத்தமாக வேற கதை. கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி கிடைச்சிருக்கும். ஸோ மொத்தமாக ஆல்டர் பண்ணி அந்த கதை கொஞ்சம் இந்த கதை கொஞ்சம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பிச்சு போட்டு மொத்தமாக கதையை மாற்றி படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த மூத்த பத்திரிகையாளர் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஐயோ ஐயோ இது உண்மையா போய அப்படின்னு பார்க்கும்போது இது உண்மையாதான் எனக்கும் தெரியுது. அந்த கதையில பக்கம் ஆட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, கிரேட்டுங்க. சிறப்பான ஆள் நீ. ப்ரோ வாய்க்கு வந்தாலும் பேசாத ப்ரோ, வாய் இருக்குன்னு பேசாத, மைக்கு இருக்குதுன்னு பேசாத அப்படின்ட்டு நீங்களாம் காண்டாதுன்னு தெரியும். இதனால தான் எது பேசினாலும் புள்ளி வரமாக பேசணும் இல்லையா, அதனால தான் சாட்சியங்களை எடுத்துன்னு வந்துக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1965 ரிலீஸ் ஆன படம் தான் குழந்தையும் தெய்வமும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே உருவம் கொண்ட ரெண்டு பெண் குழந்தைகள், அது ட்வின்ஸு. இதில் ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட வளரும், இன்னொரு குழந்தை வந்து அம்மா கிட்ட வளரும். ஒரு நேரத்தில் ஆக்சிடென்ட்லாம் ரெண்டு குழந்தையும் மீட் பண்ணிங்க, முதலாவதுங்களும் சண்டை இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. இதுக்கப்புறம் தெரிய வரும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பக்கா, நீ அக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பேர் பேரண்ட்ஸும் ஒரே பேரண்ட்ஸ் அப்படின்னால இந்த ரெண்டு குழந்தையும் பிளான் போட்டு இந்த அம்மாவும் அப்பாவையும் இவ்வளோ சேர்த்துருக்கீங்க. இது நடக்கிற சாகச கதை தான் இந்த படத்தோட மெயின் கதையே. என்ன சொல்லிட்டு இருந்தது இந்த ஜெய்சங்கர் படத்தோட குழந்தையும் தெய்வம் படுத்த கதை கிடையாது. என்ன என்ன போட்டு குழப்பிற, நான் சொல்லிட்டு இருந்தது 1961 வந்த பேரண்ட்ஸ் ட்ராப் அப்படின்ற படத்தோட கதை. அட பாவி கூட காப்பி அடிக்கிறானே. அந்த படத்துல கதை ஆட்டிய போட்டுதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரெண்டு படத்தை ஒன்னா பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரெண்டு படத்த கதையும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாம விக்கிபீடியாவிலேயே இதை பத்தி எழுதியிருப்பாங்க. பல ஜெனரேஷன் மேலே காப்பி அடிச்சிருக்காங்க. நீங்க வந்து நம்ம அட்லி தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி சாரி மிஸ்டர் ரகுவரன். ஸோ அதை ஆட்டிய போட்டுதான் இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெய்சங்கரோட 1966 வந்த வல்லவன் ஒருவன் இந்த படத்தில் வர இந்த பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 1963 வந்த ஃப்ரெனிசி அப்படின்ற பாட்டோட காப்பி.
படத்தை அவன் கண்டுபிடிக்க போறான் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து இந்த படத்துல வச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த மாதிரி படங்கள் அந்த காலத்துல காப்பி ஆட் இருந்துச்சு. ஸோ காப்பி கேட்டுறது இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது, பல வருஷமா வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். எப்படி சினிமாக்குள்ள டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆச்சோ அந்த மாதிரி இந்த காப்பி ஆடுற விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆக ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு நம்ம தேனிசி தென்றல் தேவா இருக்கார் இல்லையா, இவரோட கரியர்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் டாப்பா இருந்த காலத்துல ஒரு வருஷத்துக்கு வந்து 60-80 படங்களுக்கு மேல வந்து அவர் இசையமைச்சிருப்பார். இதுல பல படங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே காப்பி தான். உதாரணத்துக்கு இந்த பாட்டு, அதாவது வான்மதி படத்துல இருந்து வர இந்த பாட்டு, இந்த பாட்டு எங்க ஆட்டைய போட்டிருப்பாரு அப்படின்னா நம்ம டிஸ்டியோட லயன் கிங் படத்துல இருந்தா ஆட்டைய போட்டிருப்பார். இது மட்டுமா பாத்தீங்க அப்படின்னா சிவசக்தி படத்துல ஓபனிங் சீன்ல, அதாவது டைட்டில் போடும் இல்லையா, அந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக் வந்துருக்கும். இது என்ன மியூசிக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாம் குரூஸோட மிஷன் பாசிபிளோட மெயின் தீம் தான் இது. இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் அர்நாடு படத்துலேயே கையை வச்சிருக்கார். எல்லாமே தெரிஞ்சது தான், இன்னும் மட்டும் சொல்கிறேன். பாட்ஷா படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து மியூசிக் வரும். இதோட காப்பியாக அப்படின்னா டெர்மினேட்டர் படத்தோட மெயின் தீம் காப்பி. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா போய்கிட்டு இருக்கு ப்ரோ, தேவா பாட்டு மட்டும் தான் ப்ரோ இப்படி இளையராஜா எல்லாம் வந்து இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்ம இளையராஜாவே வந்து இந்த மாதிரி சர்ச்சை செஞ்சிருக்கார். என்னடா சொல்ற, ஆமாண்ணே, நம்ம இளையராஜாவே வந்து இந்த மாதிரி சர்ச்சை செஞ்சிருக்கார். பூவர சம்பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குது மனசு பார்த்தாய். ஓ கேமராமேன் கட் பண்ணியா, கிழக்கே போகும் முறையில் அப்படின்ற படத்துல வந்த இந்த பாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடோட காப்பி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மொரட்ட காலை படத்துல நம்ம ரதி இருந்திருப்பாங்க. நம்ம ரதி உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கு. மோட்டகாலை பார்த்தல நம்ம ரதி இந்த படம் பாடிருப்பாங்க. எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு. இந்த பாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த படோட காப்பி. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காப்பி பாடல்கள் நம்ம இளையராஜோட வாழ்க்கையில இருந்திருக்கு. இளையராஜான்னு ஒரு பெரிய இசைஞானேன்னு நினைச்சிட்டு இருக்கவரு எந்த பாட்டை பார்த்து காப்பி பண்ணார் நான் சொன்னா அவருக்கு எழுக்கு. ப்ரோ இளையராஜாவோட எடுத்தீங்க ப்ரோ, இவர் மட்டும் தான் காப்பி அடிச்சிருப்பாரு ப்ரோ, பூசா நம்ம ஏ ரகமான காப்பி அடிச்சிட மாட்டாரு ப்ரோ, ஒரு ஆஸ்காரம் வாங்கியதா ப்ரோ அப்படின்ட்டு நீங்க சொல்லி தெரியும். உண்மையா அப்படின்னா நம்ம ஏ ரகமானோட கரியர்ல காப்பி கேட் பாடல்களுமே இடம்பெற்றிருக்கு. பேசிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணம் சொன்னா வந்து காற்று வெளியடை அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து சரட்டு வேணும் பாடுறோம் ஐயா. இந்த பாட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட காப்பி. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரகம வாழ்க்கையிலுமே வந்து காப்பியேட் சம்பவங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியே வந்து ஏகப்பட்ட டைரக்டர்ஸ், ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து தன்னோட கரியரில் பல காப்பிகேட் சம்பவங்களாம் பண்ணிடுறாங்க. இதில் சில விஷயங்களை காப்பிகேட் சொல்ல முடியல அப்படின்னாலும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு அன்போடு அழைக்கலாம். நம்மூரில் காப்பி கேட்.
ஓகே, இந்த காபிகாட்டுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம், என்ன ப்ரோ வந்து பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு நமக்குள்ளேயே டவுட் இருந்திருக்கும். பொதுவா எனக்கு ஒரு ஆர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆர்ட் ஸ்டைலையும் அந்த டெக்னிக்கும் கத்துன்னு வந்துட்டு அந்த மாதிரி என்னோட போட்டோவையோ என்னோட பிடிச்சவங்க போட்டோவையோ வருது அப்படின்னா அது இன்ஸ்பிரேஷன். இதுக்குள்ள என்ன அந்த ஸ்டைலும் அந்த டெக்னிக்கும் வந்தாலும் இதை முழுக்க முழுக்கவே ஏங்கலாம் இருக்குது, ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதை ஃபேன் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சு வச்சேன் அப்படின்னா அது வந்து காபி கேட். அதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து சொல்லிட்டு காதலிப்பது, அப்புறம் வந்து இன்டர்நெட்டில் காதலிப்பது, அப்புறம் வந்து அர்த்தமான காதலிப்பது அப்படின்ட்டுலாம் வந்து ஏகப்பட படங்கள் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிவெஞ்சி படங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா ஏகப்பட்ட ரிவெஞ்சி படங்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து கிரியேஷன் அப்படின்ற விஷயம் அப்படி முடிஞ்சிருச்சு. இப்போ ஆனது எல்லாமே வந்து எவல்யூஷன் தான். அதாவது ஒருத்தர் வந்து லவ் கதை எப்படி எடுத்திருப்பார், இன்னொருத்தர் வந்து அதை வேற எதுவும் சொல்லியிருப்பார். ஆனால் கதை பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கோர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். இதெல்லாம் சொன்னால் வந்து நம்ம பெருசாக பேசுகிற பல படங்கள் வந்து மெயின் கதை வந்து இன்னொரு படத்தோட கதையோட ஒத்து பாருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யோசிச்ச ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே வந்த படங்களோட தழுவலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக யோசிக்கிறோம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பழைய படங்களுடைய இல்லை பழைய விஷயங்களுடைய தழுவல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தவிர்த்துட்டு புதுசாக கொடுக்குறதா வந்து ஒரு கிரியேட்டரோட அழகு. ஸோ அந்த விஷயங்கள் நடக்குதா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே வரும் அப்படின்னா காப்பிரேட் லாக்குள்ள தான் வரும். அதாவது நீங்களே ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அந்த கதையை வந்து காப்பிரேட் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். திடீர்னு அந்த கதையை போட்டு கேஸ் போட்டார். இந்த கேஸ்ல 1000 ஜென்மங்களோட போலீசார் ஜெயிச்சிருந்தார். இதனாலதான் வழியே இல்லாம நம்ம சுந்தரனா வந்து ஒரு பெத்த அமௌண்ட்டை நஷ்டா கொடுத்துருந்தாரு அந்த போலீசருக்கு. ஸோ பெத்த அமௌண்ட் கொடுத்ததுனால நஷ்டமாயிடுச்சு நம்ம சுந்தரனாக்கு. இதனால வந்து ஒரு படத்தை தானே கேட்ப, இது வச்சா மூணு படம் எடுக்கிறா அப்படின்ட்டு அரண்மனை 2-3 ஒரே கதையை கொஞ்சமா ஆல்டர் பண்ணி இஷ்டத்துக்கு பார்த்திருப்பார். கெத்து நனி கெத்து வேற மாதிரி நனி இதான் தலைகரம் 2 வேற. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, இந்த மாதிரி இவன் காப்பிடுறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இதை பிரச்சனை யாரு அப்படின்னா அந்த கிரியேட்டர்ஸ் தான். எனக்கு தான் போனா உதாரணத்துக்கு விளையாட்டு படங்களை ஆட்டையை போட்டு பண்ணும்போது வந்து விளையாட்டு கிரியேட்டர்ஸுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அங்கேயே அது வந்து பயங்கரம் ஓடி படம் சம்பாதிச்சிருந்துருக்கோம். அவனை மூணு திரும்பி வரப்போதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உள்ளுக்குள்ளே அடிக்கிறதா வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். சொந்த வீட்டில் ஆட்டையை போடாமல் பின்னர் சூஸ்பேங்கில் ஆட்டையை போடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் டைரக்டர் ஒரு பாட்டு போட்டாரு வச்சிங்கன்னா இந்த பாட்டை அவர் ஹிந்திக்கோ இல்லை தெலுங்கோ போகும்போது அதே ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பிடிச்சிருப்பார். ஆனால் இந்த பாட்டை ஆட்டை போட்டு அங்கே ஒருத்தர் போட்டு வச்சிருந்தாரு வச்சிங்களேன், இதான் மாதிரி போட்டிருக்கப்பா அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணாமல் பண்ணிடுவாங்க. இதனால பிரச்சனையை பேஸ் பண்ண போகிறது இந்த ஒரிஜினல் கிரியேட்டர் தான். இது கூட பரவாயில்ல, ஆல்ரெடி வந்து அந்த கண்டால பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ப்ராப்ளம் கிடையாது. சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்டையும் சான்ஸ் கேட்ட டேரக்டர்கிட்டையும் கதையை அப்பட்டமா ஆட்டிய போடுவாங்க. இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா?
ஃபீல்டுக்கு வரணும், தானும் இங்கே போய் டேரக்டர் ஆகும் அப்படின்ட்டு அசல் டேரக்டர் கனவு இருந்திருக்கும். ஆனால் அந்த கனவை சதைக்கிற மாதிரி இந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் சதை ஆட்டே போடுன்றது மிக மிக தப்பான விஷயம். இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் பண்ணியிருக்கார். அச்சதான பேர் நான் சொல்ல மாட்டேன். அது யார் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்ல முடியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறார்களே. சரி ஓகே, இந்த காப்பி கேட்டர் தப்பா கட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பு தான். தப்பு தப்பு. உதாரணத்துக்கு ஒரு கேட்டர்கிட்ட இருந்து அனுமதியோ அதுக்கான படமும் கொடுக்காம அப்படியே எடுத்து விற்கிறதும், மேலும் அந்த கிரியேட்டருக்கு கிரெடிட்ஸும் கொடுக்காம இருக்கிறது ஒரு தப்பான விஷயம். உதாரணத்துக்கு முன்னான முடிச்சு எடுத்த நம்ம பாகராஜ் கிட்ட இருந்து அவருக்கே தெரியாம அவளோட படத்தை ஆட்டையை போட்டு கர்ணால் அடுத்துன்னு ஆசையா அப்படின்னு படம் எடுத்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் கேஸ் போட்டாரு, அது வேற கதை. ஆனா இன்ஸ்பிரேஷன்ன்றது தப்பா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது தப்பு கிடையாது. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி கிரியேஷன்ன்றது முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ எல்லாமே எவல்யூஷன் மட்டும்தான். கண்டிப்பா அந்த வீடியோவை அந்த டாபிக் எடுத்து நான் அடுத்ததா பண்ண ட்ரை பண்றேன். சோ வந்து இந்த வீடியோல வந்து இந்த லிங்க் கொடுத்துட்டு போறேன். அடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படினா இந்த காப்பி நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த பைரசி தான். சோ வந்து இந்த மாதிரி பைரசி உருவாச்சு, அது மட்டும் இல்லாம பைரசி எப்பதான் இருக்கு அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.